ஸ்ரீ தேவி பாகவதம் நூற்று முப்பத்தி இரண்டாம் பகுதி கர்மத்தின் பாதை வியாசர் தொடர்ந்து கூறினார் மன்னா கர்மங்கள் சஞ்சிதம் பிராப்தம் வர்த்தமானம் என மூன்று வகைப்படும் சஞ்சிதம் என்பது பல பிறப்புகளில் உண்டாகி தொடர்ந்து வரும் பாவ புண்ணியங்களாகும் பிராப்தம் என்பது ஒவ்வொரு பிறப்பிலும் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களாகும் வர்த்தமானம் என்பது அந்தந்த பிறப்புகளில் அவனவன் செய்யும் பாவ புண்ணியங்களாகும் இம்மூன்று கர்மங்களையும் தேவர்களும் மனிதர்களும் அசுரர்களும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்ம பயனால்தான் தேகம் உண்டாகிறது இவை தேவர் அசுரர் கிணரர் யாவராயினும் அனுபவிக்க வேண்டியவை உதாரணமாக தருமரிடத்தில் பிறந்த நர நாராயணர்கள் கிருஷ்ணராகவும் அர்ஜுனராகவும் பிறந்தனர் தேவாம்சமுடையவன் அதிக சம்பத்துள்ளவனாகவும் ரிஷி வம்சம் உள்ளவன் காவியங்களை இயற்றுபவனாகவும் ருத்ரம்சம் உடையவன் சிவனை வழிபடுபவனாகவும் விஷ்ணு அம்சமுடையவன் அரசனாகவும் இந்திரன் யமன் அக்னி குபேரன் முதலியவர்களின் அம்சமுள்ளவன் தலைமை தாங்குபவனாகவும் புகழுடையவனாகவும் விளங்குவான் பாண்டவர்கள் தேவாம்சமுடையவர்கள் அவர்கள் காட்டில் பிறந்தனர் பின் நகரத்தில் வாழ்ந்தனர் அதன் பின் வலிமையால் ராஜசூய யாகம் செய்தனர் அதன் பின் பெரும் துன்பங்கள் அனுபவித்தனர் அவர்கள் செய்த தான தர்மங்கள் எங்கே போயிற்று அது ஏன் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஏனெனில் ஜீவன்களின் உடல் சம்பந்தத்தில் கர்மத்தின் கதி மறைந்துள்ளது அதை யாராலும் அறிய முடியாது அதே போல் கிருஷ்ணர் தோன்றி இறுதி வரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் கர்ம பயனாகும் எல்லா உயிர்களுக்கும் சுவாதீனமாக இருப்பதில்லை தெய்வாதீனமாக இருந்து ஜனன மரணங்களையும் சுக துக்கங்களையும் அனுபவிக்கின்றார்கள் என்றார் வியாசமா முனிவர் நூற்று முப்பத்தி இரண்டாம் பகுதி நிறைவடைந்தது